ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. பிராச்சீன பாரதத்தில் நவீன கணிதம். முதலில் இந்த உபன்யாச தொடருக்கு வந்திருக்கும் உங்களுக்கு சுவாகத்தம் பண்ணுகிறேன். டெலிபோனில் உபன்யசிப்பது என்பது இப்போது அடியனுக்கு முதன்முறையாக இருப்பதால் பிரத்யேகமாக ஒரு ஹயக்ரீவ வந்தன ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். கேக்குறதா? நன்னா கேக்குறது அடியன், ரொம்ப நன்னா கேக்குறது அடியன். வித்யாநிதிம் விஸ்வஜனைக ஹிருத்யம் வித்யோதமானம் கில ஜம்பு புர்யாம் வேத்யம் சதாம் வாதிமுகம் கிருபாப்திம் ஆத்யம் பஜாமோன்னஜ பூஜிதாங்கிரிம். இது ஹயக்ரீவ வந்தனம். பிறகு அடியேனுக்கு அக்ஷராபியாசம் தொடங்கி அத்தியாத்ம சாஸ்திரம் வரை கற்பித்த ஆச்சாரியன் திருமலை சதுர்வேத சதக்கிருதோ அக்னிஹோத்திரம் நாவல்பாக்கம் நாராயண தாத்தையாரிய மகாதேசிகன் அவர் விஷயமாக ஒரு சிறிய வந்தன ஸ்லோகம். நாராயண குரும் ஞான வாராஷி மகமாஸ்ரயே யோராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதித யானனஹ. அமெரிக்காவில் வாழும் அன்பர்களே, அமரர் மொழியில் அதாவது சம்ஸ்கிருதத்தில் கணிதத்தை அமர்ந்து கேட்டு மகிழுங்கள். நாம் நவீன கணிதம் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவே பாரத தேசத்தில் பிராச்சீன கணிதமாகும். மற்ற நாடுகளில் மட்டும் அது நவீன கணிதமாக இருக்கலாம். பிராச்சீனம் என்றால் 1000 வருஷங்களுக்கு முன், நவீனம் என்றால் கடந்த 350 வருஷங்களுக்குள். இந்த உபன்யாச தொடரில் இன்றைக்கான விஷயம் பாஸ்கராச்சாரியரின் சக்கரவாளம் என்பது. அடுத்த வாரத்து விஷயம் பெரிய பெரிய எண்கள் என்பது. அதற்கடுத்த வாரம் போதாயன மகர்ஷியின் கணித கோட்பாடுகள் என்பது. இந்த உபன்யாச தொடரில் நாம் அல்ஜிப்ராவை அலசப்போகிறோம், அரித்மெட்டிக்ஸை அறியப் போகிறோம், ஜியாமெட்ரியில் ஞானம் பெறப்போகிறோம், ட்ரிகனாமெட்ரியை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவற்றையெல்லாம் வேதத்திலும் வேதாங்கங்களிலும் வேத ரிஷிகளின் நூல்களிலும் வேத விற்பன்னர்களின் கிரந்தங்களிலும் இருந்து காணப்போகிறோம். வேத தர்ம சம்ரக்ஷண சபாவில் பேசும்போது மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி பேசுவது தகுமோ என்று தயங்கவே வேண்டாம். நாம் சொல்லப்போவதெல்லாம் வேதத்தை அடியொற்றியவை. ஆதலால் முதலில் வேத வந்தனத்துடன் தொடங்குவோம். ஓம் பத்ரம் கர்ணேபிஷ்ணுயாமதேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிஹ வ்யஷேமதேவஹிதம் யதாயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர் ததாது. ஓம். இந்த வந்தனம் இப்போது மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் இதன் முதல் வரி பத்ரம் கர்ணே பிஸ்ருணுஜாமதேவாஹ என்பது. நாம் காதுகளால் கேட்கிறோமே கர்ணேபிஹி ஸ்ருணுயாம, இது பத்ரமாக மங்களமாக ஆகட்டும் தேவர்களே என்று பிரார்த்தனை. இதில் இந்த உபன்யாச ஸ்ரவணமும் நமக்கெல்லாம் மங்களம் பயக்கட்டும் என்று வேண்டுகோளுடன் ஆரம்பிப்பது பொருந்தும். வேத மந்திரங்களில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஹரிநாம கீர்த்தனம் ஆகும். நாம் இப்போது 8 வரிகளை ஓதினதால் 80 திருநாமங்களை கீர்த்தித்தாயிற்று. இவ்வளவு பெருமை வாய்ந்த வேத வித்யைக்கு 6 அங்கங்கள் உள்ளன.
ஆறு வேதாங்கங்கள் எவை என்றால், சிக்ஷா வியாகரணம் சந்த நிருத்தம் ஜோதிஷம் ததா கல்பச்சேதி ஷடங்கானி. இவையாவன ஃபோனெடிக்ஸ் என்கிற சிக்ஷா சாஸ்திரம், கிராமர் என்கிற வியாக்கரண சாஸ்திரம், ப்ரோசடி என்ற சந்த சாஸ்திரம், எட்டிமாலஜி என்ற நிருப்த சாஸ்திரம், அஸ்ட்ரானமி என்ற ஜோதிஷ சாஸ்திரம், ரிச்சுவல் ஸ்டடி என்ற கல்பசாஸ்திரம் ஆக ஆறு. இந்த ஆறுக்கும் தெய்வத்தன்மை உண்டு. அங்கமாறும் வேதனான்கும் ஆகி நின்றவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை என்று திருச்சந்த விருத்த வரிகள். நாலு வேதங்கள், ஆறு அங்கங்கள் ஆகிய பத்துமே சாட்சாத் பகவத் ஸ்வரூபங்கள், பகவானின் இருப்பிடங்களும் ஆனவை. அங்கமாறும் வேத நான்கும் ஆனவன் பகவான், அவற்றுள் தங்குகின்றவன் பகவான். ஆகையால் இந்த வித்யாஸ்தானங்கள் பெரிதும் மதிப்புக்குரியவை. இந்த ஆறு அங்கங்களுள் ஜோதிஷம் என்பது முழுதும் கணிதமானது. கல்பம் சந்தஸ் என்ற இரண்டிலும் நிறைய கணிதம் உண்டு. இவ்வாறாக கணித சாஸ்திரம் தொன்று தொட்டு நமது பாரதத்தில் போற்றப்பட்டு வந்திருக்கிறது. இவற்றை தொடர்ந்து வராகமிகிரர், பிரம்மகுப்தர், ஆரியபட்டர், பாஸ்கரர், மகாவீரர் முதலிய ஏராளமான பண்டிதர்கள் நிறைய கணித நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். எல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில். இந்த கணித நூல்களில் தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்பிக்கப்படுகிற மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸ் நிறைந்திருப்பது சிலருக்கே தெரிந்த விஷயம். இதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். நாம் எத்தனையோ சாஸ்திரங்களை கலாசாலைகளில் கற்கிறோம். அவற்றுள் சில பிராச்சீனமானவை, சில நவீனமானவை. உதாரணமாக தனுர்வேதம் என்ற பிராச்சீன வித்யை இப்போது பயில்வாரின்றி க்ஷீணித்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற நவீன சாஸ்திரம் பண்டை காலத்தில் இல்லாமல் போயிற்று. பண்டை காலத்திலும் தற்காலத்திலும் குன்றாத பொலிவுடன் இருக்கும் சாஸ்திரங்கள் மிகச் சிலவே. அவற்றுள் முக்கியமானது கணித சாஸ்திரம் என்பது. போதாயனர், ஆபஸ்தம்பர் முதலிய மகர்ஷிகள் எல்லாம் இதில் உழைத்திருக்கிறார்கள். ஆகையால் இது நம் சனாதன தர்மத்துக்கு மிகவும் உபாதேயமான சாஸ்திரமாகும். இது ஒரு வைதிகமான வித்யாஸ்தானம், மரியாதையுடன் அணுகத்தக்கது. அவைதிகர்களும் பிற்காலத்தில் இதை வளர்த்துள்ளார்கள். அதனால் இதற்குள்ள வேதாங்க சிறப்பு குறைந்து விடாது. இந்த பீடிகையுடன் நாம் ஒரு வரலாற்று நிகழ்ச்சிக்கு போகிறோம். சுமார் 300 வருஷங்களுக்கு முன் ஐரோப்பாவில் நடந்த நிகழ்ச்சி. யூரோப்பில் பேரி டி ஃபெர்மாக் என்ற ஒருவர் கணிதத்தில் புலியாக இருந்தார், செல்வாக்கும் பெற்றிருந்தார், எவ்வளவோ ஆராய்ச்சிகளை பண்ணினார், புது புது தேற்றங்களை கண்டுபிடித்தார். பிரெஞ்சு தேசத்தில் மட்டுமின்றி அண்டை நாடுகளிலும் பேரும் புகழும் பெற்றார். அவர் அவ்வப்போது தாம் ஆராய்ந்துள்ள கணித கோட்பாடுகளை எல்லாம் அதிலுள்ள சிக்கல்களையும் சேர்த்து கடிதங்கள் மூலம் தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது வழக்கம். பலரும் சேர்ந்து முயன்றால் அந்த சமஸ்யைகளுக்கு தீர்வு காணலாம் என்பதால் இவ்வாறு பண்ணுவார். ஒரு முறை தம் நண்பரான ஃபெனிகிள் என்பவருக்கு ஒரு செய்தி அனுப்பினார் ஃபெர்மாக். 1657 வருஷம் பிப்ரவரி மாதத்தில் எழுதிய கடிதத்தில் ஒரு சவால் விட்டார். சேலஞ்ச், 61 x² + 1
ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் என்கிற ஈக்குவேஷன். இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு, அதாவது சொல்யூஷன் காண்க என்று சவால். 61x² + 1 என்பது லெப்ட் சைடு, y² என்பது ரைட் சைடு. இதில் x முழு எண்ணாக இருக்க வேண்டும், ஜீரோவாக இருக்கக்கூடாது என்று நிபந்தனை. x 0 என்று வைத்தால் 61x² + 1 என்பது 1 ஆகும். y 1 என்று கொண்டால் அது ஒரு தீர்வாகிவிடும். இந்த சொல்யூஷன் ட்ரிவியல் சொல்யூஷன், இது வேண்டாம். நான் ட்ரிவியலாக பாசிட்டிவ் இன்டிஜரில் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க வேண்டும். சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு நண்பன் தேவை, கஷ்டமான நிலைமையை பகிர்ந்து கொள்வதற்கும் மித்திரன் அல்லாவது அதாவது நண்பன் தேவை. இப்பொழுது சர்மாட்டுக்கு தோணி இருக்கும் கணக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கு, கஷ்டமாயும் இருக்கு. அதனால் அவர் தன் மித்திரனுக்கு அதை தெரிவித்தார். அது சரிதான். ஹிதோபதேசம் என்று ஒரு பிரசித்தமான சம்ஸ்கிருத புஸ்தகத்தில், ஒரு சம்ஸ்கிருத பாலபாக புஸ்தகத்தில் ஒரு ஸ்லோகம், யஸ்ய மித்ரேண சம்பாஷா யஸ்ய மித்ரேண சம்ஸ்திதிஹி யஸ்ய மித்ரேண சல்லாபஹ ததோ நாஸ்தீஹ புண்யவான். என்ன அர்த்தம்னா, எல்லா சமாச்சாரத்தையும் நண்பர்களோடு பேசுவது நல்லது. அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு மருகுவானேன், ஃப்ரெமிக்கலுக்கு எழுதிவிட்டார் சர்மாத். ஆனால் பாவம், அந்த கணக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் வாழ்நாள் முடியும் வரை யாருமே அதற்கு விடை கண்டுபிடிக்கவில்லை. என்ன பண்ணுவது, கணிதத்தில் சில சமஸ்தைகளுக்கு விடையே கிடைப்பதில்லை. கேட்டகரி தியரி அப்படின்னு ஒரு புத்தகத்திலே ஒரு ஃபன்னி சென்டென்ஸ் ஒன்று வாசித்தேன், ப்ராப்ளம்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அன்லைக் ப்ராப்ளம்ஸ் இன் ரியல் லைஃப் ஆர் ஈஸி டு எஸ்கேப் ஃப்ரம் தோ நாட் ஈஸி டு சால்வ். கொஞ்சம் மைல்டு ஹியூமரோடு சொல்கிறார், மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸுக்கும் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இந்த ப்ராப்ளத்திலிருந்தும் லைஃபிலிருந்துமே எஸ்கேப் ஆகிவிட்டார் சர்மாட். பிற்காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு லெக்ராஞ்சி, பிரவுங்கர், ஆய்லர் முதலிய மேதாவிகள் இதை சவாலாக ஏற்றுக்கொண்டு இதற்கு சொல்யூஷன் கண்டுபிடித்தார்கள். இந்த ப்ராப்ளத்தின் சரித்திரம், ஹிஸ்டரி பல இடங்களில் உண்டு. 2002 நோட்டீசஸ் ஆஃப் தி அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி என்ற புத்தகத்திலும் காணலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம், ஆய்லர் முதலிய பண்டையவர்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் ஒன்று என்னவென்றால், பற்பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்தியாவில் பிரம்மகுப்தர், பாஸ்கரர் போன்ற வைதிகர்கள் இதே கணக்கையும் இது போன்ற எல்லாவற்றையும் தீர்த்து விடை காண்பதற்கான பொது யுக்திகள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார்கள் என்பது அந்த ஹிஸ்டரியில் காணலாம். ஆனால் முற்காலத்தவர்களுக்கு தெரியாது. இதோ பாஸ்கராச்சாரியருடைய ஸ்லோகம், காசப்தஷ்டிகுணிதாக்ருதிரேகயுக்தா இந்த ஸ்லோகம் நம் கோதாஸ்துதி ஸ்லோகம் போலே வசந்த திலகா விரத்தத்தில் அமைந்துள்ள ஸ்லோகம். இதில் இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன, இரண்டும் ஒரே மாதிரியானவை. முதலாவதில் 67x² + 1 = y² என்ற ஈக்குவேஷன். இரண்டாவதில் 67க்கு பதில் 61,
61 x2 plus 1 equal to y2 என்கிற ஈக்குவேஷன். இந்த இரண்டாவது ஈக்குவேஷன் தான் இன்று நம்முடைய பிரதான விஷயம். இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் வேண்டும், அதாவது இரண்டு முழு எண்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவற்றை முறையே எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணினால் 61 x2 plus 1 என்பதும் y2 என்பதும் சமமாக வேண்டும். கண்டுபிடிக்க முடியுமோ? இந்த ஈக்குவேஷனை சிம்பல்ஸ் இல்லாமல் வார்த்தைகளில் சொல்லும் விதத்தையும் கவனிக்கிறோம். காச்சைக ஷஷ்டி குணிதா ச சகே சரூபா ஸ்யான்மூலதா என்று. ஏகஷஷ்டி என்றால் 61, 61. குணிதா என்றால் பெருக்கப்பட்ட, மல்டிப்ளைடு. கிருதி என்றால் வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர். ஏகஷஷ்டி குணிதா கிருதி என்றால் 61 x2 என்று ஆகிறது. ஏகயுக்தா என்றால் ஒன்றோடு கூட்டியது. சரூபா என்பதற்கும் இதே அர்த்தம், ரூபம் என்றாலும் ஒன்று. இது 61 x2 plus 1 ஆகிறது. மூலதா என்றால் வர்க்க மூலம் தருவது. ஆக எந்த எக்ஸுக்கு 61 x2 plus 1 என்பது வர்க்க எண்ணாகும், அதாவது 61 x2 plus 1 equal to y2 என்பதற்கான முழு எண் தீர்வில் சொல்யூஷனில் எக்ஸின் மதிப்பு என்ன என்பது பாஸ்கருடைய கேள்வி. ஆரம்ப நிலையில் நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எண்ணாக இதில் இட்டு பார்த்து தெரிவிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்று வைத்தால் 61 x2 plus 1 என்பது 62 ஆகிறது. இது வர்க்க எண்ணாக ஸ்கொயர் நம்பராக இல்லை, அதனால் y2 ஆகாது. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 என்று போட்டு பார்ப்போம். அப்போது 61 x2 plus 1 என்பது 245 ஆகிறது. இதுவும் வர்க்க எண்ணாக இல்லை. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்று ஒவ்வொன்றாக ட்ரையல் அண்ட் எரர் என்கிற ரீதியில் பண்ணிக்கொண்டே வந்தால் கொஞ்ச நாள் கழித்தாவது சரியான விடை கிடைக்கத்தானே கிடைக்கும். ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் இருக்கிறது என்று கணிதக்காரர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். இந்த வழிக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்று பெயர். ஆனால் இவ்வாறு முயற்சி பண்ண வேண்டாம். ஏனென்றால் 850 வருஷங்களுக்கு முன் பாஸ்கராச்சாரியர் என்ன கண்டுபிடித்தார் என்றால், இதன் தீர்வுகள் நிறைய இருந்தாலும், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருந்தாலும், எல்லாம் பெரிய பெரிய எண்களால் ஆனவை. அவற்றுள் மிக குறைவானது எதுவென்றால் y equal to 176 crores 63 lakhs 19,049, x equal to 22 crores 61 lakhs 53,980 என்பதாம். 176631 9049 என்று சொல்லும் பொழுது செல்போன் நம்பர் மாதிரி நீளமாக இருக்கிறது. ஒரு விஷயம் தெரியுமா, 1, 2, 3 என்று வரிசையாக சரிபார்த்து கொண்டு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணக்கீட்டுக்கும் ஒரே ஒரு வினாடி என்று வைத்துக் கொண்டால் கூட ஒரு புருஷ ஆயுஷ் போதாது இந்த கணக்கை போட்டு முடிப்பதற்கு. பின்னே பாஸ்கராச்சாரியர் மட்டும் எப்படி தீர்வை கண்டுபிடித்தார்? அவர் கணித வல்லுநர், எக்ஸ்பர்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். அதனால் சில சுருக் வழிகளையும் சில அல்காரிதங்களையும் முதலில் கண்டுபிடித்தார். அதற்கு பிறகு இந்த வகை கணிதம் எளிதாயிற்று. விவரம் போதும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். யூரோப்பில் 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்த ஒரு கணித சித்தாந்தம் இந்தியாவில் 12ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது 600 வருஷங்களுக்கு முன்னரே தீர்க்கப்பட்டிருந்தது. தீர்க்கப்பட்டிருந்தது மட்டுமில்லை, கிரந்தாரூடமாயிருந்தது, ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது, பலராலும் கற்கப்பட்டு வந்தது என்ற உண்மை. இப்போது நமக்குள் இரண்டு கேள்விகள் முளைக்கின்றன. ஒன்று, இது பற்றி மேலை நாட்டு அறிஞர்கள் கூறுவது என்ன என்றும், இரண்டு, இது என்ன அவ்வளவு முக்கியமான கணக்கா என்ன என்றும். இதற்காக 4 வெளிநாட்டு அறிஞர்களின் கருத்தை கேட்டறிய போகிறோம்.
இந்த நாலு பேர் யார் என்றால், ஹேங்கல் என்ற ஜெர்மானியன் மேத்தமெட்டிஷியன், ஆங்கிலின் என்ற சரித்திர விமர்சகர், கேன்னர் என்ற ப்ரொஃபசர், சர் தாமஸ் லிட்டில் ஹீத் என்ற எழுத்தாளர். முதலில் ஹேங்கல் என்பவர் பற்றி. இவர் 19ஆம் நூற்றாண்டுக்காரர். 1839 முதல் 1873 வரை வாழ்ந்தவர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், குவாட்டானியன்ஸ் என்பவை பற்றி 1867 புத்தகம் எழுதியவர். இன்றைக்கும் அவர் பெயர் நிலைக்கும்படி ஆராய்ச்சிகளுக்கு வித்திட்டவர். புகழ்பெற்ற கணித அறிஞர்களில் ஒருவர். ஹெர்மன் ஹேங்கல் என்று அவருடைய முழு பெயர். பாஸ்கராச்சாரியன் சக்கரவாளம் பற்றி அவர் என்ன எழுதுகிறார் என்றால், கோட், "It is beyond all praise. It is certainly the finest thing achieved in the theory of numbers before Lagrange." Lagrange என்பவர் நம்பர் தியரியில் நிறைய கண்டுபிடித்தவர். அவருக்கு முன் இத்துறையில் புரிந்த சாதனைகளில் பாஸ்கராச்சாரியரின் சாதனையே ஃபைனஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்கிறார் இவர். இதில் சந்தேகமே கிடையாது என்பதால் சர்டன்லி என்கிறார். இது பாராட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்னும் அளவுக்கு மிகச்சிறந்தது என்பதால் பியாண்ட் ஆல் பிரைஸ் என்கிறார். இவர் ஏன் இவ்வளவு உயர்வாக கூறுகிறார் என்றால், இவர் மட்டுமன்று தற்காலத்தவர்கள் கூட இதை வெகுவாக கொண்டாடுகிறார்கள். அதற்காக இதோ இரண்டாவது மேற்கோள். கேன்னர், ராபர்ட்சன் என்று இரண்டு பேர் ஸ்காட்லாந்து என்ற நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் தமது வெப்சைட்டில் எழுதியிருக்கும் வாக்கியம் இதோ, கோட், "In many ways, Bhaskaracharya represents a peak of mathematical knowledge in the 12th century. He reached an understanding of the number systems and solving equations which is not to be achieved in Europe for several centuries." Unquote. பாஸ்கராச்சாரியர் கணித அறிவின் சிகரத்தை எட்டியவர் 12ஆம் நூற்றாண்டில். அவர் அளவுக்கு சங்கியா பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டு சமன்பாடுகளை தீர்ப்பது, ஈக்வேஷன்களை சால்வ் பண்ணுவது எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்துத்தான் யூரோப்பில் சாத்தியமாயிற்று என்று ஆணித்தரமாக எழுதுகிறார்கள் இவ்விருவரும். எம்ஃபாட்டிக். இரண்டாம் அவர் ராபர்ட்சன் என்பவர் ப்ரொஃபசர் எமரிட்டஸ் ஆஃப் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 17 புத்தகங்கள், டெக்ஸ்ட் புக்கு. இப்போது அவருக்கு 70 வயசு. நாம் இன்னும் சமீப காலத்துக்கு வருவோம். 1994 ஒரு புத்தகம், தலைப்பு "மேத்தமெட்டிக்ஸ் ஏ கன்சைஸ் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி" என்று. எழுதியவர் W.S. ஆங்கிலின் என்பவர். வெளியீடு "ஸ்பிரிங்கர் அண்டர் கிராஜுவேட் டெக்ஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ்" என்று பிரசித்தி பெற்ற சீரீஸ். இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வாக்கியம், கோட், "ஒன் ஆஃப் பாஸ்கராஸ் ஃபீட்ஸ் இன் நம்பர் தியரி கன்சிஸ்டட் இன் ஃபைண்டிங் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்யூஷன் ஆஃப் 61x² + 1 = y². நேம்லி x = 22615398 அண்ட் y = 176631409. இந்த கண்டுபிடிப்பை அவர் ஒன் ஆஃப் த ஃபீட்ஸ் என்கிறார். பாஸ்கராச்சாரியார் இன்னும் நிறைய ஃபீட்ஸ் பண்ணியிருக்கிறார். நாம் பின்னாலே பார்க்கவும் போகிறோம். கடைசியாக நாலாவது மேற்கோள் ஹீத் என்பவருடையது. சர் தாமஸ் லிட்டில் ஹீத் என்று முழு பெயர். கோட், "இந்தியன் சைக்ளிக் மெத்தட் ஆஃப் சால்விங் த ஈக்வேஷன் x² - ny² = 1 இன் இன்டிஜர்ஸ் டியூ டு பாஸ்கரா இன் 1150 இஸ் ரிமார்க்கபிளி இனாஃப் த சேம் ஆஸ்
that which was rediscovered and expounded by Lagrange in the year 1768, unquote. Sir Thomas Little Heath என்பவர் மவுண்டனீர் சிவில் சர்வெண்ட் மேத்தமெட்டிஷியன் எல்லாம் ஒன்றாக கலந்தவர் ஹிஸ்டோரியன் கூட. இப்படியாக நாலு பேர் சொல்வதை பார்த்தோம். இதில் இரண்டு பேர் FRS ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி, மிக புகழ் பெற்றவர்கள். நாலு பேரும் நாலு நாட்டுக்காரர்கள். ஹெங்கெல் ஜெர்மனிக்காரர், கேன்னர் ஸ்காட்லாந்துக்காரர், ஆங்கிலின் அமெரிக்காக்காரர், ஹீத் இங்கிலாந்துக்காரர். நாலு பேரும் மேத்தமெட்டிக்ஸ் அறிஞர்கள், ஆனாலும் வேறு நாலு வெவ்வேறு துறைகளில் புலமை கொண்டவர்கள். ஒருத்தர் சிவில் சர்வெண்ட், ஒருத்தர் ஹிஸ்டோரியன், ஒருத்தர் ரைட்டர், ஒருத்தர் காலேஜ் ப்ரொஃபசர். நாலும் நாலு விதமானாலும் நாலு பேருக்கும் பொது என்ன என்றால் பழைய இந்தியாவை பாராட்ட தெரிந்தவர்கள் என்பதாகும். இப்பொழுது இவர்களெல்லாம் சொன்ன மாத்திரத்தால் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமாய்விடுமோ? அப்படி முக்கியமானாலும் வேத தர்ம ரட்சணத்துக்கு சம்பந்தப்படுமோ என்ற கேள்விகள் இன்னும் முளைக்கின்றன. நிதானமாக இந்த கேள்விகளுக்கு விடைகளை பார்ப்போம். சின்ன வயசிலே எங்கள் பாட்டி ஒரு புதிர் கணக்கு போட்டாள். இது மரமும் குருவியும் புதிர். பசில் என்னவென்றால், ஒவ்வொரு மரத்திலும் ரெண்டு ரெண்டு குருவிகள் மீதம் உட்கார்ந்தால் ஒரு குருவிக்கு மரம் இல்லை. ஒவ்வொரு மரத்திலும் மூணு மூணு குருவிகள் உட்கார்ந்தால் ஒரு மரத்துக்கு குருவி இல்லை. மொத்தம் எத்தனை மரங்கள், எத்தனை குருவிகள்? இதுதான் புதிர். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு மரத்திலும் ரெண்டு ரெண்டு குருவிகள் உட்கார்ந்தால் ஒரு குருவிக்கு மரம் இல்லை. ஒவ்வொரு மரத்திலும் மூணு மூணு குருவிகள் உட்கார்ந்தால் ஒரு மரத்துக்கு குருவி இல்லை. மொத்தம் எத்தனை மரங்கள், எத்தனை குருவிகள்? பாட்டி போட்ட புதிரை குருட்டாம்போக்காக தீர்க்க எண்ணி பத்து குருவி என்று வைத்துக் கொண்டால் சரிப்படுமா என்று முதலில் பார்ப்போம். ஒவ்வொரு மரத்துக்கும் ரெண்டு வீதம் வைத்தால் ஒன்னு மீறனுமே, சரி வரலை. பதினொன்னு வச்சு பார்ப்போமா? இப்படி பார்த்து கொண்டு போனால் கொஞ்ச நாளிலே பொறுமை போயிடும். பாட்டியையே கேட்டோம். அவள் ஆன்சர் சொன்னாள், நாலு மரம் ஒன்பது குருவி என்றாள். ஒவ்வொரு மரத்திலும் ரெண்டு ரெண்டாய் நாலு மரத்துக்கு எட்டு ஆன அப்புறம் ஒன்பதிலே ஒரு குருவி மரம் இல்லாமல் மீந்தது. மூணு மூணாய் உட்கார்ந்தால் ஒன்பது குருவிகளும் மூணு மரத்தில் உட்கார நாலாவது மரம் குருவி இல்லாமல் மீந்தது. விடை சரிதான், சரிபார்த்தாயிற்று. மறுநாள் இந்த புதிரை வேறு யாருக்காவது போட்டு அவர்கள் விடை தெரியாமல் விழிக்கும் போது நாமே விடை சொல்லி நிமிர்ந்து நிற்க வேண்டும். இதெல்லாம் பத்து வயசுலே. அப்புறம் கணக்கு பாடத்திலே இதெல்லாம் எப்படி தீர்வு காண்பது என்று சொல்லி, எக்ஸ் மரம் ஒய் குருவி என்று வைத்துக் கொண்டால் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் என்றும், த்ரீ இன்டு ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் என்றும் ஈக்குவேஷன் வரும். இதை எப்படி சால்வ் பண்ணுவது என்று ஹைஸ்கூலில் பாடம். இவ்வாறான வேடிக்கை புதிர்கள் மட்டுமில்லாமல் உயர்கல்வியில் ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன், அது இது என்று ஒரே ஈக்குவேஷன் மயமாயிருக்கு பிசிக்ஸ். சிலது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சிலது அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், ஆபரேட்டர் ஈக்குவேஷன், இன்னும் பலவிதமான ஈக்குவேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், இதிலெல்லாம் கூட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண வேண்டியிருக்கிறது. இதற்காக தியரியை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னமே ஆரம்பித்து விட்டார்கள் இந்தியாவின் ரிஷிகள். உதாரணத்துக்கு ஒன்று பார்க்கலாம். போதாயனர் என்று ஒரு ரிஷி, மிக பிரபலமானவர். நம்முடைய பாஷ்யகாரர் இருக்கிறாரே பகவத் ராமானுஜர், அவரால் மிகவும் மதிக்கப்படுபவர் போதாயனர்.
பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் ப்ரஹ்மசூத்ர வ்ருத்திம் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபுஹு சன்மத அனுசாரேண சூத்ராட்சராணி வியாக்யாஸ்யந்தே என்று தொடங்குகிறார் ஸ்ரீபாஷ்யத்தை. சுவாமி தேசிகனும் யதிராஜ சப்ததியில் சதமுதா பாதாய போதாயன என்று அந்நியரை வையும் முகமாக போதாயனரை உயர்த்துகிறார். சுல்பசூத்திரம் இயற்றிய போதாயனரும் இதே போதாயனராக இருக்க வாய்ப்பு அதிகம். அந்த போதாயன மகர்ஷி தனது சுல்பசூத்திரத்தில் X2 பிளஸ் Y2 ஈக்குவல் டு Z2 என்ற ஈக்குவேஷன் வரும் சந்தர்ப்பத்தை விளக்கிவிட்டு அதற்கான இன்டிஜர் சொல்யூஷன் சிலவற்றை அடுக்கியிருக்கிறார். அவர் காட்டிய வழியில் கணித சாஸ்திரம் வளர்ந்ததால் நிறைய ஈக்குவேஷனுக்கு தீர்வு காண்பது பிராச்சீன பாரதத்து கணிதத்தில் முக்கியமாயிற்று. இதைத்தான் பாஸ்கராச்சாரியரும் பண்ணியிருக்கிறார். இதைத்தான் சர்மாட்டும் பண்ணியிருக்கிறார். இதைத்தான் மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸிலும் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பது. சமீபத்தில் போன வருஷம் 2012 ஒரு புது புஸ்தகம் வெளிவந்திருக்கிறது. In Pursuit of the Unknown, 17 Equations that Changed the World என்று அதன் தலைப்பு. ஈக்குவேஷன்கள் மிகவும் பவர்ஃபுல் ஆனவை, உலகத்தையே சேஞ்ச் பண்ணிவிடுமா, அந்த அளவுக்கு முக்கியமானவை என்று விளக்குகிறார் அதன் ஆசிரியர் இயான் ஸ்டீவர்ட் என்பவர். இயான் ஸ்டீவர்ட் பற்றி இரண்டு வார்த்தைகள். இவர் வார்விக் யூனிவர்சிட்டி கணித பேராசிரியர். டஸ் காட் பிளே டைஸ் முதலிய புத்தகங்கள் மூலம் சப்ஜெக்டை பாப்புலராக்கி தானும் பாப்புலர் ஆனவர். அவர் சொன்ன 17 ஈக்குவேஷன், அதுக்குள் நாம் சொல்கிற இந்த பாஸ்கராச்சாரியரின் ஈக்குவேஷன் வரவில்லை. ஆனாலும் அந்த 17 ஈக்குவேஷன்ஸில் அடங்கிய ஈக்குவேஷன்களும் இந்தியாவில் மகர்ஷிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சொல்யூஷனை அதை பின்னால் பார்க்க போகிறோம். அவர் எழுதுகிறார், இயான் ஸ்டீவர்ட் எழுதுகிறார், quote, equations are a vital part of our culture. The stories behind them are fascinating. இப்பொழுது ஒரு ஈக்குவேஷன் வைத்திருக்கிறோமே, 61x2 + 1 = y2. இதன் பின்னாலும் நிறைய ஸ்டோரிஸ் உண்டு, அனெக்டோட்ஸ் உண்டு. ஒன்றை ஏற்கனவே பார்த்தோம். ஃபெர்மாட் என்கிற பிரெஞ்சுக்காரர் ஃபெமிகல் என்ற ஃப்ரெண்டுக்கு எழுதினார் என்று. ஃபெர்மாட் என்கிற பிரெஞ்சுக்காரர் ஃபெமிகல் என்கிற ஃப்ரெண்டுக்கு எழுதினார் என்கிற விற்த்தாந்தத்தை ஏற்கனவே பார்த்தோம். இதை சொல்லும் போது நம்மை அறியாமல் அல்லிட்ரேஷன் நிறைய வந்துவிட்டது, அது கிடக்கட்டும். இதில் வேறு சில கதைகளும் உண்டு. கதைக்கு முன்பாக ஒரு கேள்வி, அதென்ன ஒரே ஈக்குவேஷன் ரெண்டு பேருக்கும் தோணி இருக்கு? 61x2 + 1 = y2 ஆஸ்கராச்சாரியரும் சொல்லி இருக்கிறார். இதைத்தான் விடை தெரியவில்லையே என்று ஃபெர்மாட்டும் எழுதியிருக்கிறார். 61 என்பதற்கு பதில் இதே வகையில் வேறொரு கோஎஃபிஷியன்ட் குணகத்தை வைத்து 60x2 + 1 என்றோ 62x2 + 1 என்றோ எத்தனையோ இருக்க, இந்தியாக்காரரும் பிரெஞ்சுக்காரரும் ஒன்றையே அலசுவானேன்? இது அபூர்வமான கோயின்சிடன்ஸாக இருக்கிறதே என்று மண்டையை குடைந்து கொண்டவர்கள் பலர். கிரேட் மென் திங்க் அலைக் என்ற பழமொழிக்கு இது நிதர்சனமோ அல்லது கடவுளின் லீலையோ? வேறொரு சந்தர்ப்பத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாராம், கோட், Coincidence is God's way of remaining anonymous. Unquote. என்ன கருத்து? கடவுள் தான் அனாமதேயமாக இருந்து கொண்டு இந்த அபூர்வ நிகழ்ச்சிகளை ஒரே மாதிரி நிகழ்த்துகிறார். அன்யோஹ்யன்யச்சிந்தயதி ஸ்வச்சந்தம் விதாம்யஹம்
என்று பகவத்கீதையில் கூறியது இங்கும் பொருந்துமோ? அல்லது கணித ரீதியிலேயே இதற்கு ஒரு விளக்கமும் இருக்குமோ? இந்த ஈக்வேஷனில் 61 என்கிற எண்ணுக்கு கணித ரீதியாகவே ஒரு தனித்தன்மை ஸ்பெஷாலிட்டி இருக்குமோ? 61 விட சரியதான எந்த எண்ணை குணகமாக கொண்டாலும் 5-6 நாட்கள் உழைத்தால் விடை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் 61 மட்டும் ஒரு புருஷ ஆயுஷ் ஹியூமன் லைஃப் போதாது, ஒரு முழு ஹியூமன் லைஃப் போதாது. குணகம் 60 இருந்தால் எக்ஸ் மதிப்பு 10,000 தீர்வு கிடைக்கும். ஆனால் குணகம் 61 ஆகும்போது முதல் தடவையாக ஒரு அதிர்ச்சி, மில்லியன் வரை தேடினாலும் தீர்வு கிடைக்காது. இப்பொழுது கால்குலேட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருப்பதால் எல்லாவற்றையும் விரைவாக போட்டு பார்த்து இதை கண்டுபிடித்தாயிற்று, 61 ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது என்பதை. அதனால் 2 பெரிய கணித வல்லுநர்களுக்கு ஒரே ஈக்வேஷன் ஒரே கோஎஃபிஷியன்ட்டுடன் தோன்றியதில் வியப்பு எதுவும் கிடையாது. எல்லா ஈக்வேஷனுக்கும் நிறைய பிரயோகங்கள் உபயோகங்கள் இருக்கின்றன. 101 யூசஸ் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் முதலியவற்றை இணையதளத்தில் காணலாம். இருந்தாலும் இங்கே இன்னொரு கதையும் சொல்ல வேண்டும். ஆயிலர் என்றொரு மகாமேதாவி சுவிட்சர்லாந்துக்காரர், இன்னும் ஒரு 100 பின் வாழ்ந்தவர். 1732 வருஷத்தில் இந்த ஈக்வேஷனுக்கு தீர்வு கண்டுவிட்டார். பாஸ்கரர் கண்டுபிடித்த அதே விடையை ஆயிலரும் கண்டுபிடித்தார். எப்பொழுது? 600 வருஷங்கள் கழித்து. அவருக்கு பாஸ்கராச்சாரியரின் பீஜகணிதமோ சக்கரவாளமோ எதுவும் தெரியாது, ஸ்வயமாக யோசித்து சரியான விடையை கொடுத்து விட்டார். விடையை அவர் கொடுத்த பிறகு அதை சரிபார்ப்பது மீதி பேருக்கு எளிது. நாம் எல்லாரும் வெரிஃபை பண்ணிவிடலாம். சரிபார்த்தவர்கள் அவருடைய மேதா விலாசத்தை மெச்சினார்கள். நாமும் மெச்சத்தகும். பாஸ்கராச்சாரியரைப் போலவே ஆயிலரும் பாராட்டுக்குரியவர்தான். 600 வருஷ இடைவெளிக்கு பின் அதே சாதனையை நிகழ்த்தினாலும் தாமதமானாலும் இண்டிபெண்டன்ட் டிஸ்கவரி தானே. இன்னும் 36 உருண்ட பின் லெக்ராஞ்சே என்ற அறிஞர் இதே போல உள்ள எல்லா ஈக்வேஷனுக்கும் தீர்வு காணும் வழியை கண்டுபிடித்து மேலும் புகழ் பெற்றார். ஆனால் பாஸ்கரரின் வழியிலும் இவை எல்லாவற்றையும் தீர்க்க முடியும். ஏ கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்பவர் ஒரு 100 முன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் கோஎஃபிஷியன்ட் எதுவானாலும் பாஸ்கராச்சாரியருடைய சக்கரவாள பத்ததி அந்த ஈக்வேஷனுக்கு சொல்யூஷனை கொடுக்கும் என்பதை ப்ரூவ் பண்ணி இருக்கிறார். இந்தியாவில் இருந்த கணித அறிஞர்களுக்கு, பிராச்சீனத்தில் இருந்தவர்களுக்கு, ஆயிலரோ லெக்ராஞ்சியோ சிரமப்பட்டு தாக்கி வெற்றி கண்ட விவரம் தெரியாது. அவர்களுக்கு என்ன தெரியும் என்றால் பிரம்மகுப்தரும் பாஸ்கரரும் என்றோ முடித்துவிட்ட கதை மட்டும்தான் தெரியும். யூரோப்பில் உள்ளவர்களுக்கோ பாஸ்கரரின் சாதனைகள் எதுவுமே தெரியாது. தங்கள் முயற்சியும் வெற்றியும் மட்டுமே தெரியும். இவ்வாறாக பல 100 கழிந்த பிறகு 200 நிலைமை மாறியது. இருசாராருக்கும் இரண்டும் தெரிந்தது. பாஸ்கராச்சாரியருக்கு பாராட்டு அதிகமாகியது. அவர் உலக அளவில் புகழ் பெற்றார். இது தற்பொழுதைய கதை கோவையில் 2 கதை. இனி 3 போவோம். நாளடைவில் இம்மாதிரியான ஈக்வேஷன்களுக்கு மவுஸ் அதிகமாயிற்று. ஏனென்றால் ஏராளமான நடைமுறை சமஸ்தைகளில், பிராக்டிக்கல் ப்ராப்ளங்களில் இவை தேவைப்பட்டன. ஏராளமான அப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டன. இவை அடிக்கடி பிரஸ்தாவிக்கப்பட்டன. NX2+C=Y2 என்கிற சமன்பாட்டு கூட்டத்துக்கு ஒரு பொது பெயர்
பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே தேவைப்பட்டது. என்ன பெயர் வைத்தார்கள்? இதிலேயும் ஒரு விதி கோளாறு நிகழ்ந்தது. பெல் ஈக்வேஷன் என்ற பெயர் ஆயிலர் காலம் முதலே வழங்கப்பட்டது. பெல், ஜான் பெல் என்று ஒருவர் இங்கிலாந்துக்காரர், கணித புத்தகம் ஒன்றை எழுதியவர். அவருடைய பெயரை இதற்கு வைப்பானேன்? அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் அவ்வளவு பெரியவரும் இல்லை. ஆனால் அவர் அதிர்ஷ்டக்காரர் போலும். யசஸ்புண்ணியரவாப்யதே என்று ஒரு சம்ஸ்கிருத பழமொழி. புகழ் கிடைப்பதற்கு உழைப்போ சாதனையோ தேவையில்லை, பூர்வ ஜென்ம சுகிருதம் தான் தேவை. அதேஷ்டமானமாசீனம் ஸ்ரீ கஞ்சிதுபதிஷ்டதி என்று மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம். சில அதிர்ஷ்டசாலிகள் உழைக்காமலே செல்வம் பெறுகிறார்கள். சில உழைப்பாளிகள் உழைத்தும் ஏழைகளாய் வருந்துகிறார்கள் என்று அர்த்தம். சுவாமி தேசிகனுக்கு பிடித்த வசனம் இது. பலமுறை மேற்கோள் காட்டுகிறார், இரண்டு தடவை ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில். பெல் என்பவர் இந்த சமஸ்யைக்கு 61x2+1=y2 என்ற ஈக்குவேஷனுக்கு ஒன்றும் பண்ணாமலே அவருடைய பெயர் பிரபலமாகிவிட்டது. எல்லாரும் பெல் ஈக்குவேஷன் பெல் ஈக்குவேஷன் என்றே இதை சொல்கிறார்கள். ஆயிலர் செய்த ஒரு சின்ன தப்பு காரணமாக கிரெடிட் மாறி போச்சு. ஆயிலர் ரொம்ப பெரியவர், மகாமேதாவி, இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். ஏதோ கவனக்குறைவால் இதற்கு பெல் ஈக்குவேஷன் என்று பெயர் வைத்து விட்டார். விஸ்ருதர்கள், பிரசித்தமானவர்கள் தப்பு பண்ணினாலும் உலகம் அதுவே சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறது. கொஞ்ச நாளைக்கு கல் மேல் எழுத்து போலாகுமே என்றான் ஒரு தமிழ் கவிஞன். இதென்ன உலக இயற்கை என்ற ஆழ்வார் திருவாக்கு இங்கும் பொருந்தும். இந்த சம்பவத்திலிருந்து நாம் நாலு நீதிகளை அறிகிறோம். சத்யான்ன பிரமதித்தவ்யம் என்று வேத தர்மம், குறிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பவர்கள், ஃபாலோயர்ஸ் கொண்டவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்யத் ஆசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவே தரோஜனஹ என்று பகவத்கீதை. அவர்கள் ஒரு சிறு தப்பு கூட நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நகஷ்டின்னாபராத்யதி என்ற நீதி, உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. மகதாமதி ஸ்கலனம் பவதி, எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவர்கள்தான். ஆணைக்கும் அடிசருக்கும் என்று தமிழ் பழமொழி. மூன்றாவதாக நல்ல கட்சிகளுக்குள் ஐகமத்தியம் இல்லாவிட்டால் தகாத கட்சி ஆட்சி புரியும். இங்கே அதுதான் நடந்தது. பெயரை மாற்றுவதற்கு பலர் முயன்றார்கள். பெல் ஈக்வேஷன் என்ற பெயர் சரியில்லை, எல்லாருக்கும் இது சரியில்லை என்று தெரியும். என்ன பெயர் வைக்கலாம்? யூரோப்பில் இருந்தவர்கள் சொன்னார்கள், பிரவுங்கர் ஈக்வேஷன் என்று பெயர் வைக்க வேண்டும், அவர்தான் இதை சால்வ் பண்ணினார் என்று. ஆனால் அதற்குள் எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிந்துவிட்டது, பாஸ்கரர் தான் அதற்கு முன்னமேயே இதை சால்வ் பண்ணி இருக்கிறார் என்பது. இன்னும் கேட்க போனால் பாஸ்கரருக்கும் முன்னே பிரம்மகுப்தா என்பவரே சால்வ் பண்ணி இருக்கிறார் ஓரளவுக்கு. எந்த பெயர் வைப்பது என்கிற முடிவு ஏற்படாததால் பெல் ஈக்குவேஷன் என்ற பெயரே இன்னும் நிலைக்கிறது. இன்னொரு நீதி, அதிர்ஷ்டம் வேறு யோக்கியத்தை வேறு என்கிற நீதி. பாவம் ஓரிடம், பழி ஓரிடம் என்று ஒரு பழமொழி உண்டு. அதற்கே பாசிட்டிவ் சைடில் அதிர்ஷ்டம் வேறிடம், யோக்கியத்தை வேறிடம் என்று தெரிகிறது. பாஸ்கரருக்கு முன்னரே பிரம்மகுப்தர் இதை பற்றி நிறைய எழுதியிருப்பதால் பிரம்மகுப்த பாஸ்கர ஈக்குவேஷன் என்பது யுக்தம் என்கின்றனர் சிலர்.
பாஸ்கரரே முழு தீர்வு கண்டாராதலால் பாஸ்கர ஈக்குவேஷன் என்ற பெயரே சரி என்கிறார்கள் சிலர். இதை பாஸ்கரருக்கும் முன்னரே பாரத தேசத்தவர் அறிந்திருப்பார்களோ? பாஸ்கரரே சக்கரவாளமிதம் ஜகுஹு, இந்த வழியை சக்கரவாளம் என்று கூறினார்கள் என்று இறந்த கால பன்மையில் சொல்லுகிறார். பாஸ்ட் டென்ஸ் ப்ளூரல். அவருடைய தந்தையே சொல்லிக் கொடுத்திருப்பாரோ? அவர் தன் தந்தையை பற்றி மிகவும் உயர்வாக கூறுகிறார் தம் புத்தகத்தில். எப்படியானால் என்ன, நிலைத்துவிட்ட ஒரு பெயரை நம்மால் மாற்ற முடியவில்லை. பேரில் என்ன இருக்கிறது என்று விட்டு விடுவோம். ஆனால் முதலில் தீர்வு கண்டவர்கள் இந்தியர்கள்தான். இதை வெளிநாட்டாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். வெளிநாட்டாரும் வெளிநாட்டாரே என்று சொல்வானேன்? எதிரி கையாலே விடுத்தீட்டு என்று ஒன்றை சொல்வார் சுவாமி தேசிகன். எதிரி என்றால் சத்ரு என்று அர்த்தமில்லை, போட்டிக்கோ ஒப்புமைக்கோ நிறுத்தப்படும் இன்னொருவன், ரைவல். உதாரணமாக விஷ்ணு பரம்பொருளா சிவன் பரம்பொருளா என்ற விவாதத்தில் சிவனே தன்னை விஷ்ணுதாசன், விஷ்ணுவுக்கு காரியமானவன் என்று கூறிய வசனம் கிடைத்தால் அது எதிரி கையாலே விடுத்தீட்டு. தேசிகனுடைய சூக்தி, எதிரி கையாலே விடுத்தீட்டானபடியே அவர்கள் தங்கள் பாசுரங்களாலும் சித்தம். இது பரதேவதா பாரமார்த்தாதிகாரத்தில். இன்னொரு உதாரணம், வேதத்தை எந்த மனிதனும் இயற்றவில்லை என்ற சித்தாந்தத்துக்கு எதிராக ஜெய்மினிய சாகை என்னும் சாமவேதத்தை ஜெய்மினி என்கிற ரிஷிதான் இயற்றி இருப்பார், இல்லாவிட்டால் அவர் பெயர் எதற்கு அதுக்கு வந்திருக்கிறது என்று நவீனர்கள் ஆட்சேபிக்கும் போது, ஜெய்மினியின் நியாயசூத்திரத்திலேயே ஜெய்மினியே வேதம் அபௌருஷேயம் என்று சொல்வதை காண்பித்தால் எதிரி கையாலே விடுத்தீட்டு என்னலாம். அதுபோல பெல் ஈக்குவேஷன் தீர்வை இந்தியர்கள் கண்டறிந்தனர் என்ற உண்மைக்கு எதிராக ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று அரைகுறைகள் வாதித்தால் ஹேங்கல், ஹீத் முதலிய ஏராளமான ஐரோப்பியர்களின் வசனங்களையே காட்டினால் எதிரி கையாலே விடுத்தீட்டு ஆயிற்று. இயற்கை என்னும் புஸ்தகத்தை எழுதுவதற்கு ஈக்வேஷன் என்கிற பாஷை வேண்டியிருக்கிறது. ஒரு கோட், தி புக் ஆஃப் நேச்சர் இஸ் ரிட்டன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்றார் கலிலியோ. இந்த பாஷையின் வளர்ச்சிக்கு, மேத்தமேட்டிக்ஸ் என்கிற பாஷையின் வளர்ச்சிக்கு பாஸ்கராச்சாரியர் போன்ற வேத தர்ம ரட்சகர்கள் தொண்டாற்றியிருக்கிறார்கள். பாஸ்கராச்சாரியரை வைதிகர் என்று அடிக்கடி நாம் கூறுவதற்கு என்ன காரணம்? முதல் காரணம், அவரே தன்னை அவ்வாறு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்பது. இதோ அவருடைய ஸ்லோகங்கள். ஆசீத் சஹ்ய குலாச்சலாஸ்வித புரே த்ரைவித்ய வித்வஜ்ஜனே நானா சஜ்ஜன தாம்னி விஜ்ஜலவிடே சாண்டில்ய கோத்ரோத்விஜ ஸ்ரௌத ஸ்மார்த்த விசார சார சதுர நிஷேஷ வித்யாநிதி சாதூனாமவதி மகேஸ்வர கிருதி தெய்வஜ்ஞ சூடாமணி சஜ்ஜ சச்சரணாரவிந்த யுகல பிராப்த பிரசாத சுதீ முக்தோத்போதகரம் விதத்தகணக பிரீதி பிரதம் பிரஸ்புடம் ஏதத் வ்யக்த சதுக்தி யுக்தி பகுலம் ஹேலாவகம்யம் விதாம் சித்தாந்தக்ரதனம் குபுத்திமதனம் சக்ரே கவிர் பாஸ்கர. இந்த ஸ்லோகங்கள் அவருடைய புஸ்தகத்தில் கோலாத்தியாயத்தின் கடைசியில் இருப்பவை. இதில் த்ரைவித்ய வித்வஜ்ஜனே என்ற பதத்தை கவனிக்க வேண்டும். வேத வித்வான்களில் ஒருவர் மகேஸ்வரர் என்பவர். இவர் பாஸ்கராச்சாரியருக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருந்தார். இந்த வைதிக சூழ்நிலையில் கல்வி கற்றதனால்தான் பாஸ்கரர் கவியாகவும்
சித்தாந்தியாகவும் யுக்திகளில் வல்லவராகவும் திகழ முடிந்தது. சதுரரிடம் கற்றதன் விளைவு இது. இதே பாஸ்கராச்சாரியரை பற்றி வேறொரு இடத்தில் உள்ள ஸ்லோகம் வருமாறு, ஷட்டர்க்கான் கணிதானி பஞ்ச சதுரஹ வேதானதீதே ஸ்மய சத்ப்ரஹ்மைகமகாத போத மஹிமா சோஸ்யாஹ கவிர் பாஸ்கரஹ. இவர் நாலு வேதம், ஐந்து ஜோதிஷ சித்தாந்தம், ஆறு தர்க்கம், ஒரு பிரம்ம வித்யை, இதையெல்லாம் கற்றவர், ஆழ்ந்த அறிவு பெருமை கொண்டவர், கவியும் ஆனவர் பாஸ்கரர். இவ்வாறாக வேத தர்ம ரட்சகராகவும் இருந்தார் பாஸ்கரர். இது முதல் காரணம். இரண்டாவதாக, போதாயனர் முதலிய மகர்ஷிகளின் கணித ஆராய்ச்சியை இவர் தொடர்ந்து முன்னேறினார் என்று ஏற்கனவே சொன்னோமே. போதாயனர் தீர்வு கண்ட ஈக்குவேஷனை பற்றியும் சொன்னோமே. அந்த தீர்வு என்ன என்றால், இதோ போதாயனரின் வாக்கியம், தாசாந்திரிக சதுஷ்கயோஹோ த்வாதசிக பஞ்சிகயோஹோ பஞ்சதசிகாஷ்டிகயோஹோ சப்திக சதுர்விம்சயோஹோ உபாதசிக பஞ்சத்ரிம்சிகயோஹோ பஞ்சதசிக சத்ரிம்சிகயோஹோ இத்யேதாசூபலப்திஹி. இது சுல்பசூத்திரம் என்ற கிரந்தத்தில் உள்ளது. இதை பற்றி பின்னர் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த வாக்கியத்தில் x2 + y2 = z2 என்பதன் தீர்வுக்கான விடைகள் தரப்பட்டிருக்கின்றன என்பது மட்டும் இப்போது போதும். போன நூற்றாண்டில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜன் வரலாற்றிலும் இதே வகை ஈக்குவேஷனுக்கு பங்கு உண்டு. ராமானுஜன்ஸ் டோர் நம்பர் ப்ராப்ளம் என்று ஒன்று. அது என்னவென்றால், இதோ ஒரு வீதியில் நிறைய வீடுகள் இருக்கின்றன. தோராயமாக சொன்னால் 50 to 500 இருக்கும். அதில் ஒரு வீட்டில் ஒரு கணித மேதை வசிக்கிறார். அவர் வீட்டு கதவின் எண் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு குழு, இடதுபுற வீடுகளின் கதவு எண்களை கூட்டி வரும் விடையும் வலதுபுற வீடுகளின் கதவு எண்களை கூட்டி வரும் விடையும் சமம். இந்த ஒரே ஒரு குழுவை மட்டும், ஒரே ஒரு துப்பை மட்டும் வைத்துக் கொண்டு வீட்டு எண்ணை கண்டுபிடிக்க முடியுமோ? நம்மால் முடியாது, ராமானுஜனால் முடிந்தது. விடை 204 என்றார். நம்மாலும் முடியும், பாஸ்கராச்சாரியரின் சக்கரவாள முறையை புரிந்து கொண்டால். இந்த விஷயத்தில் பாரதம் உலகுக்கே முன்னோடி. இங்கேதான், பாரதத்தில்தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கேதான், இந்தியாவில்தான் பர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், ரெகரன்ஸ் ஈக்குவேஷன் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் எத்தனை எத்தனையோ நாம் இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் ஃபார்முலாக்களுள் ஏராளமானபடி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னரே இருக்கின்றன என்பதையும், இந்த விஷயத்தை இப்போது வெளிநாட்டு ஆய்வாளர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதையும் நாம் சிறிது சிறிதாக ஆதாரங்களுடன் பார்க்கப் போகிறோம். அதில் ஒரு பகுதியாகத்தான் இப்போது பாஸ்கராச்சாரியரின் சக்கரவாள முறையை இன்று பிரஸ்தாவித்தது. இப்போது இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்த வாரம் இது தொடராது, விஷயம் மாறிவிடும். பண்டைய பாரதத்தில் பெரிய பெரிய எண்கள் என்பது பற்றி பார்ப்போம். அதிலும் விறுவிறுப்பு குறையாமல் நிறைய தகவல்களை அறியலாம். இதுவரை கூறியதன் சாரம், சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பது என்பது கணிதத்தின் முக்கியமான அம்சமாகும். இது பல 1000 வருஷங்களுக்கு முன்னமே பாரதத்தில் தொடங்கிவிட்டது. மகர்ஷிகளும் ஆச்சாரியர்களும் இதில் ஆராய்ச்சி பண்ணி உள்ளனர். முடிவில் ஒரு வேத வாக்கியம், ஓம் இதன்ன மர்ஷிப்யஃ பூர்வஜேப்யஃ பூர்வேப்யஃ பதிக்ருத்யஃ. முடிவில் வணக்கம் முந்தை காலத்தில் முன்னோர்கள் வழியமைத்த முனிவர்க்காகும். பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் நன்றி. மங்களம் மகனீயோ மகர்ஷிப்போ மஹீதலே, மங்களம் ஸ்ரோதுர்வர்க்காய மனிஷாவர்த்தனார்த்தினே.